Hi friends, welcome to our channel. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு கொத்தமல்லி தொக்கு தாங்க பார்க்க போறோம். நல்ல சூப்பர் காம்பினேஷனுங்க ரைஸ்க்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 கட்டு நாட்டு கொத்தமல்லி வாங்கி வச்சுருக்கேங்க. நல்லா வாங்கி இதை மண் இல்லாமல் அலசி நல்ல ஒரு துணியில் போட்டு உணர்த்தி தண்ணி சுத்தமாக இல்லாமல் எடுத்து வச்சுக்கணுங்க. இதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், புளி, அவ்வளோதாங்க கொத்தமல்லி, அவ்வளோதாங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க 25 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. இது ஒரு 3 கட்டுக்கான அளவு. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறும் சட்டியில் போட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்தது 1 கப் 1 டம்ளர் அந்த அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்குமே எண்ணெய் சேர்க்காதீங்க. வெறும் சட்டியில் நல்லா சூடு வர வந்தோன்னே இதை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன் நிறமாக செவந்து வரணும் உளுந்து. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வந்துடும். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து இதையும் தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு. அடுத்தது கடலைப்பருப்பையும் நம்ம இதில் சேர்த்து அதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க, பட் ஆனால் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/2 கப் சேர்த்து பாருங்களேன். கொத்தமல்லி தொக்கு சும்மா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டாக. செஞ்சு பாருங்கள். இதை ஆட் பண்ணி இதையும் நல்லா வறுத்து தனியாக இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே கடாயில் கொஞ்சமாக இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக சேர்த்துக்கோங்க. 1 எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி. புளி பெருங்காயம் ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். புளி ஏன் வதக்குறோம் அப்படின்னா அப்போ தான் நல்லா உங்களுக்கு மிக்சியில் பவுடர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான கல் உப்பையும் எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வரமிளகாயை மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் ஆக்கிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக மசியுங்க. ஃபஸ்ட்டு அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, புளி, பெருங்காயம் இது எல்லாத்தையுமே மிக்சியில் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாமுங்க. நல்லா பவுடர் பண்ணி இது தனியாக இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க போகிறேங்க. ஒரு தட்டில் இந்த பவுடரை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கொத்தமல்லி நல்லா அலசி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்தமல்லியும் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து சட்னி பதத்துக்கு நல்லா அரைச்சி அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். பவுடரும் ரெடி ஆகிடுச்சு, கொத்தமல்லியும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுத்தையுமே தனித்தனியாக அரைச்சிக்கலாம். இல்லை உங்கள் மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஒன்றாவே போட்டு அரைக்கலாம். அப்படின்னா இது ரெண்டுத்தையுமே ஒன்றாவே போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தனித்தனியாக அரைச்சிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ அதே சட்டியில் கடாயில் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் நிறையா சேர்க்க சேர்க்க உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். இப்போ 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லியும் அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ரெண்டுத்தையுமே இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஒன்றா கூட இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை தனித்தனியாக இப்போ நான் செய்கிற மாதிரி கூட நீங்கள் அரைச்சி ஒன்றா அதை சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ இந்த கொத்தமல்லி இந்த பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சூட்டில் நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. பவுடர் தனியாக கொத்தமல்லி தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா இதில் ஒன்றா வதக்கிக்கணும். கொத்தமல்லியில் நிறைய தண்ணி விடும். ஸோ தண்ணியெலாம் எதுவும் இல்லாத அளவுக்கு இதை நல்லா சூட்டில் போட்டு பரட்டி தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இது கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நல்லா இருக்குங்க. 1 மாதம் ஆனாலும் சுத்தமாக கெட்டு போகாது. அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாமுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஜார் இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா கைப்படாமல் தண்ணி படாமல் வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா இட்லிக்கு, தோசைக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன் தொக்கு. ஒன்ஸ் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாதத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வேலை. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.